வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஈகலை. நம்மை சூரிய கதிர்களிலிருந்து பாதுகாத்து வரும் ஓசோன் படலமானது திடீரென அழிந்தால் பூமியில் உள்ள உயிர்களின் நிலை என்ன? இதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை இனி காண்போம். நாம் பூமியின் உயிரினங்களை பாதுகாத்து வரும் ஓசோனானது அழிந்துவிட்டால் பூமியின் உள்ள உயிரினங்கள் பல வகையில் பாதிக்கப்பட்டு வரும். அதில் முதலாவதாக இமீடியட் எஃபெக்ட்ஸ். சூரிய ஒளியின் மூலமாகத்தான் தாவரங்களும் மற்றும் மரங்களும் தங்களுக்கு தேவையான உணவை ஒளிச்சேர்க்கையின் மூலமாக உற்பத்தி செய்கின்றன. யூவி என்று சொல்லப்படும் புற ஊதா கதிர்களால் தாவரங்கள் மற்றும் மரங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டு சுருங்கலாம் அல்லது அழியலாம். பூமியின் வெப்பநிலையானது அதிக அளவில் காணப்படுவதால் அப்பொழுது மனிதர்களின் சரும தோலானது மெதுவாகவே உரிய தொடங்கும். மனிதனின் உறுப்புகளில் புற்றுநோய் அல்லது உறுப்புகள் சீர்குலைவதை விரைவாகவே கண்டறிந்து கொள்ளலாம். மனிதன் சூரிய வெப்பத்திலிருந்து வெளிப்படும் புற ஊதா கதிர்களிலிருந்து தப்பிக்கக்கூடிய பல வகையான உபகரணங்களை பயன்படுத்தினாலும் முன்பு கூறியது போல் தாவரங்கள் மற்றும் மரங்களின் அழிவின் காரணமாக மனிதர்களின் உணவு கிடைக்காமல் பல உயிரிழப்புகளும் ஏற்படலாம். அது மட்டுமின்றி உணவு சங்கிலியில் முற்றிலுமாகவே பாதிக்கப்பட்டுவிடும். இரண்டாவதாக மெயின்டைம் எஃபெக்ட்ஸ். பூமியின் வளிமண்டலத்தில் பல வகையான வியத்தகு ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். இதனால் வளிமண்டலத்தின் கார்பன் அளவானது 45% அதிகரிக்கும். சில வருடங்களுக்கு பின் பூமியின் கார்பனை சேமிக்கும் மரங்கள் இல்லாததால் ஆக்சிஜனின் அளவானது குறைந்து கார்பனின் அளவானது அதிகரித்து உலக மக்கள் தொகையை முழுமையாகவே அழித்துவிடலாம். இறுதியாக பல பில்லியன் ஆண்டுகளுக்கு பின்பு பூமியானது ஒரு புதிய ஓசோனை புதுப்பித்து உயிர்கள் வாழ மற்றும் வளர ஏதுவான சூழ்நிலையை அமைத்து கொள்ள தொடங்கலாம். ஃபேக்ட்ஸ். முதன் முதலில் ஓசோனானது 1913 சார்லிஸ் ஃபெபரி மற்றும் ஹென்றி பூசனால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதை பற்றின கருத்துக்களை எங்களது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தேடல்களுக்கு எங்களது தமிழ் ஈகலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.